ஹாய் கியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, கிரே ஹேர் இஷ்யூ தான். அதாவது சின்ன வயசுலேயே வந்து இளநரை இஷ்யூ வந்துடுது. கிரே ஹேர் வர்றதுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லைன்னா பாடியில் அயன் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு, இந்த மாதிரி நிறைய ரீசன் இருந்தாலும் அதெல்லாம் பற்றி நீங்கள் இன்றைக்கி கவலைப்படவே வேண்டாம். நேச்சுரலாகவே நம்ம ஒயிட் ஹேர் ஆர் ப்ரௌன் ஹேரை எப்படி பிளாக்காக சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹேர் டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எதனால் கெமிக்கல் பேஸ்டு ஹேர் டைஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். வந்து ரெகுலராக கெமிக்கல் பேஸ்டு ஹேர் டைஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹேரை வந்து அது ரொம்பவே டேமேஜ் பண்ணும். சிலருக்கு கெமிக்கல் ஒத்துக்காமல் அலர்ஜி வரும், ஏன் கேன்சர் கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஹேரோட ரூட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலும் ஆகும், நம்ம ஹேர் க்ரோத்தையுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நேச்சுரலாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறனால உங்கள் ஹேர்க்கோ இல்லை ஹெல்த்துக்கோ எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ உங்களுக்கு ஒயிட் ஹேர் ஆர் ப்ரௌன் ஹேர்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒயிட் ஹேர் கிடையாது, ப்ரௌன் ஷேடில் இருக்குது. என்ன மாதிரி ஹேர் இருக்கவங்க இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே ஒயிட் ஹேர் இருக்கவங்க எந்த மாதிரி மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணால் 100% ரிசல்ட் கிடைக்கும்னு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு லைவ் டெமோவோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஹென்னா பவுடர், இன்னொன்று வந்து இண்டிகோ பவுடர். ஹென்னா பவுடர் வாங்கும்போது அதில் வெறும் ஹென்னா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஸ்டோர்ஸில் இல்லை மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹென்னா பவுடர் கூட ஹைபிஸ்கஸ் ஆம்லாலாம் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மிக்சரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது. இல்லைனா உங்கள்கிட்ட மருதாணி இலை இருந்தால் கூட அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் ஹென்னா பவுடர் வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். ஹேர் வந்து ப்ரௌன் ஷேடில் இருக்கவங்க ஹென்னா பவுடர் வந்து கம்மியான குவான்டிட்டியில் எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது அவரி பொடி. அவரி பொடி வந்து நான் 75 கிராம் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேரோட லென்த்தை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து ஹென்னா பவுடர் கம்மியாகவும் இண்டிகோ பவுடர் வந்து அதிகமாகவும் தான் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1:3 ரேஷியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதில் 1 பிஞ்ச் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் சுடுதண்ணி ஆட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் அவுரி பொடி அதோட கலரை வந்து குயிக்காக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு க்ரீம் லெவலுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஹேர் டை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன், இண்டிகோ பவுடர் ஆட் பண்ண 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்து அதோட எஃபெக்டே நமக்கு இருக்காது, அதாவது நம்ம ஹேர் வந்து ரொம்ப பிளாக் ஆகாது. ஸோ ரெடி பண்ண 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த பவுலை மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், 5 மினிட்ஸ்லேயே மேலே நல்ல டார்க் கிரீன் கலரில் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணப்போ என்ன கலர் இருந்துச்சோ அதே தான் இருக்குது. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ஹேரை நல்லா பிளாக்காக சேஞ்ச் பண்ணும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் வந்து ஆயில் இருக்கக்கூடாது, டர்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தலையை காய வச்சுடுங்க. நல்லா ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா ஹேர் டை வந்து நல்லா அப்சர்வ் ஆகாது. அடுத்து உங்கள் கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஹேர் ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கேல்ப் டு ஹேர் எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குன்னா ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. செல்ஃபாக நமக்கு நம்மளாலேயே வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியாது. ஸோ யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஹேர் லென்த் வந்து கம்மியாக இருக்குன்னா நீங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் டையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பு வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் கோம் பண்ணிங்கன்னா ஹேர் டை வந்து எல்லா ஹேர்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகே, இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹேர் எப்படி பிளாக்காக மாறும்னு கேட்டால், ஹென்னாவோட நேச்சுரலான கலர் வந்து ரெட், அண்ட் இண்டிகோவோட நேச்சுரலான கலர் வந்து டார்க் ப்ளூ. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு நல்ல டார்க் பிளாக் கலர் கிடைக்கும். ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம ஹேரில் ரியாக்ட் ஆகிறனால நம்ம ஹேர் வந்து நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது. நான் வந்து எனக்கு நானே அப்ளை பண்ணிக்கிட்டதுனால ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஒரு 3 மணி நேரம் என் ஹேர்லேயே இருக்க மாதிரி அப்படியே விட்டுற போகிறேன். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெறும் தண்ணியில் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஷாம்பு சீகக்கானு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே வாஷ் ஆகிடும், நமக்கு அந்த ரிசல்ட்டே இருக்காது. நல்லா என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு டார்க் கலருக்கு எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் மேலே இருக்க முடியல நல்லா கவர் பண்ணிட்டனால மேலே மட்டும் நல்லா பிளாக்காக இருக்குது. உள்ளே இருக்க முடியலலாம் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் ஷேட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் உள்ளே நல்லா அப்ளை பண்ணல. நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளாக் கலர் கிடைக்கும்.
ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கப்புறம் டூ டேஸ்க்கு வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணவே கூடாது, அண்ட் தலையில் வந்து ஆயிலும் வைக்கக்கூடாது. இப்படி வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து சீக்கிரமே ஃபேட் ஆகிடும். ஸோ டூ டேஸ்க்கு வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ஆயில் வைக்கிறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து நல்லா டார்க் பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு எப்போ அந்த பிளாக் கலர் வந்து நல்லா ஃபேட் ஆகிற மாதிரி தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் இதை மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.